டாக்டர் திவ்யா டாக்டர் நான்சி ரெண்டு டாக்டரும் பேசும்போது நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். ஏன்னா டாக்டர்கள் பேசுறாங்க, அவங்களே சொன்ன ஒத்துக்கலாம். எனக்கு என்ன கேள்வினா, தண்ணி மேல வாத்து போகுது, உள்ளுக்குள்ள காரணம் போகுது, இது ஆண் வாத்துக்கு அசைதான? ஒரு காலத்துல ஆண்கள் புரிஞ்சாங்கன்னு நம்புனாங்க. இப்படியே மியூசிக் அகாடமி அப்படி திரும்பினீங்கன்னா ஓர்க்காலே ஒரு பாணியம் புரிகிறீங்க. எனக்கு என்ன கிடைக்காது, சும்மா போயிட்டு சொல்லப்படாது. அங்க வர்றதுனால ஆண்களாமா? சிஎஸ்கே பாருங்க மேட்ச், ஆண்கள் பெண்கள். ஆரோக்கியமா இருக்கும் அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆரோக்கியமாக உழைக்கிறோம், எங்கள் வாழ்நாளின் பாதியை நாங்கள் அடுத்த ஒரு நாள் செலவழிக்கிறோம். சிஎஸ்கே செலவழிச்சது எதுலையும் சேர்ப்பீங்க? வெளியில இருந்து ஒரு அப்பா வந்து அவங்க பொண்ணு வந்து குழந்தை கேட்கிறான், அப்படின்னாங்க. ஒரு நியாயமான கேள்வி, எத்தனை பேர் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்களா? அதிக ஆண்கள் தான் எடுத்திருப்பான், அதனால 70% போயிருக்கு. பெண்கள் எடுத்ததே இல்லையா? அக்கறை இருந்தா நீங்க எடுத்துக்கலாமா இல்லையா? எல்ஐசியில போட்டிருக்க எத்தனை பேரு நீங்க எடுத்து பாருங்க கணக்க புள்ளி கொடுக்கறத. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆண்களுக்கு எத்தனை பெண்களுக்கு எத்தனை, அதுலதான் நீங்க பாக்கணும். சும்மா ஆண்கள் குடிச்சிட்டு வண்டி ஓடுற அத ஓடுற ஆண்கள் தான் உங்களுக்கு கேவலமா இருக்கு. அதுல பெண் சமாதானம் சொல்லாமா? ஆமா, அது மாதத்திலேயே குடியிருக்கு. நம்ம பேர் அடுத்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுன்னா அந்த வீட்டுல சமாதானம் இல்லாம மறந்து போச்சுன்னா அந்த புலா பெண்ணு நிறைய. அதுல இன்னொன்னு, மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு பெண்ணை பார்த்துட்டானே சொல்றாங்க. ஆமா, எவனுமே மகாலட்சுமியை பார்த்தது இல்ல. ஒரு விஷயங்க,
எங்க அணியில இருந்து ஆண்களுக்காக ஏதாவது சப்போர்ட்டா பேசுறாங்க. இப்ப டாக்டர் கேட்டாங்க, முதல் சொன்ன டாக்டர் பத்து ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நோ டென்ஷன், பெண்காலே சொல்கிறார். முதல் இந்த விளம்பரங்களை வச்சு வாழ்க்கையை மதிப்பிடாதீங்க. இன்னொன்னு, எல்லாத்துக்கும் கையை கழுவ கூடாது. எல்லாரும் கையை கழுவுனா அதுவே ஒரு வியாதியாக தெரியும். பிள்ளைகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு தரவங்க அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிடாதீங்க. இதை செய்வது பெண்கள் சும்மா எதை எடுத்தாலும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க அந்த எதிரணியில பட்டுச்சியர் வாங்கி கொடுத்த மூஞ்சி மாதிரி அது வலித்து போயிருக்கும். ஆமா, நம்ம எல்லாம் அமிதா பச்சனுக்கு மருமகள் ஆண்கள் உங்களுக்கு இறக்காரமா போச்சு. பட்டுச்சியரை வாங்கி கொடுத்தானே சந்தோஷப்படணுமா? தாத்தா வைத்தியம் இருக்கோ, பாட்டி வைத்தியம் தான் இருக்கு. இப்ப பாட்டி வைத்தியம் எங்களுக்கு பாட்டி இருக்காங்கிறதே முதல் கேள்வி. இன்னைக்கு குழந்தை பிறந்த உடனே இன்னைக்கு புள்ள வளர்க்கிறது பெண்கள் பெரும்பாலும் ரொம்ப பண்ணிக்கிறாங்க. அவங்க பண்றது பார்த்தாலும் நம்ம டாக்டர்கள் வேற என்ன தேய்க்காதீங்கன்றாரு, தண்ணி கொடுக்காதீங்கன்றாரு. அது உடனே இந்த பொண்ணு அவ்வளவு யோசிக்குது, பிள்ளைய தூக்குனா இன்ஃபெக்ஷன் ஆயிடுமா, என்னதானே செய்யறது, முன்னாடி உலகத்துல இருக்கிற பெரிய ரோதனையே இருக்கான். நீ ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கீங்க, அண்ணன் அங்க இருந்து ஒரு போன் வந்து மந்திரம் சாப்பிட்டீங்களா? அதான் முக்கியம், மீட்டிங் முக்கியம். இவர் இப்ப நாலு தடவை சொல்றதுனாலயே அவன் சாப்பிடற மாதிரியே சாப்பிடாம இருக்கும். ஏன்னா இவ்வளவு பிரஷர் கொடுத்தா, நீங்க திருப்பி கேளுங்க, ஒவ்வொரு பெண்ணினுடைய பேக் இருக்கு, அந்த ஹேண்ட் பேக் அது ஒரு மினி மெடிக்கல் ஷாப். அதுக்குள்ள என்னென்ன மாத்திரை எப்போ வாங்குறது அதுக்கு மட்டும் எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. என்னைக்கு குனிஞ்சு நிமிந்து வீடு பூட்டுறத நிறுத்தினீங்களோ அன்னைக்கு பெருகுன சிசேரியன். சொல்லி வச்சாங்க குனிஞ்சி உட்கார்ந்து சமணம் போட்டு எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. இயல்பான உடற்பயிற்சிகள் அத்தனையும் தொலைத்து விட்டு நீங்க ஜிம்முக்கு வருஷத்துக்கு 1000 2000 கட்டிட்டு போறதும் இல்ல. உங்க புண்ணியத்துல ஜிம்மு நல்லா இருக்கு. அது இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன், அவ மொத்தமா வந்து வாங்கிட்டு போயிடறான். இப்ப இந்த மாதிரி ஆடிக்கு ஒரு நாள் அம்மாசிக்கு ஒரு நாள் அடுத்த வீட்டுக்காரமா வந்தா போகும், இல்ல அது போனா போகும், அது போய் ஆடு போய் நானும் போக வேண்டாமா? எந்த மாதிரி செய்றீங்க? உங்க உடல் அடுத்த முதல்ல பயணிக்கலாம், ரொம்ப சீரியஸா கேட்கலாம். உங்க உடல் அடுத்த பயணிகள் இருக்கலாம். எல்லா பெண்கள்டையும் 40 வயது வந்த பிறகு ஒவ்வொரு பெண்ணும் குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்கள், நாங்க 2-3 வகையா வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்றீங்களே, ஆனா 2-3 வகையா வேலை செய்யறது கேட்ட அளவு ஓய்வு எடுத்துக்கிறீங்களா? ஒரு நேரம் உட்காந்து ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? டிவி பார்த்துட்டே சாப்பிடுறீங்க? நம்ம ஏதோ இதை விட்டா வந்து உலகத்துல எதுவுமே இல்லைன்னு உங்கள் உடல்நலத்தை போயிட்டு இருக்கலாம். ரெண்டு, எல்லாத்துக்கும் சண்டை போறீங்க. மனநலம் பாரு, நாங்க பாத்துக்கிறோம். அந்த டாக்டர் சொன்னாங்க, இந்த மனநலத்தை பாத்துக்கிறீங்க, ஆன்மீக நலம் பாத்துக்கிறாங்க. எந்த சாமியா இருந்தாலும் காலில் வந்துருங்க. சும்மா இருக்கிறவங்களாம் பெரிய சாமியா இருக்கிறது நாங்களா நீங்க தான். ரெண்டே வருஷத்துல அவங்க கெடிலா காலில் வரான். இவங்க கொடுத்த காணிக்கையா நம்ம சம்பாதிக்க அவங்க
இன்னொன்னு, சமையல்ல கலரிங் ஏஜென்ட்ஸ் அதிகம் போடுறது யாரு? கலரிங் ஏஜென்ட்ஸ், சிவப்பு கலரு, விதவிதமான கலரிங் ஏஜென்ட். சிக்கன் வாங்கினா நம்ம முன்னாடி எல்லாம் சிக்கன் அந்த கலர்ல தான் இருந்துச்சு, அது சிவப்பு கலர் கலந்ததியா? அப்படிமா சிவப்பு கலர் உதட்டுலதான் சிவப்பு கலர். சிக்கன் என்ன பாவம் பண்ணுச்சு? குழந்தைக்கு கூட வித்தியாசமாக மேக்கப் போட்டு அழகு பார்ப்பது ஏன்? குழந்தைக்கு ஏன் லிப்ஸ்டிக்? நீங்க பயன்படுத்துகிற அத்தனைகளையும் கெமிக்கல்ஸ் இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஏன் இதை மாத்திரி நீங்க அணிகிற உடைகள் அதுல இதுக்கு இவ்வளவு ஜிகுனா? அது ஸ்கின் அலர்ஜி வருதுன்றாங்களே டாக்டர்ஸ். ஸ்கின் டாக்டர் பார்க்க போனோம்னா அது பெரிய பெரிய பிரச்சனை. உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கிற ஸ்கின் டாக்டர் ஆர்த்தோ டாக்டர் தான். ஏன்னா அந்த வாசல்ல நம்ம நிக்கிறது பார்லிமெண்ட் வாசலே தர்ணா பண்ணலாம். இப்போ இத்தனையும் தேர்வு பொண்ணே வந்து சொல்லிடுறேன். குழந்தைய வச்சிருக்கீங்க தோல்ல, இந்த தோல் எப்படி குழந்தை பிறந்திருக்கோம், இந்த தோல்ல அவங்க போட்டுருக்க உடை இருக்கு பாருங்க, அதுல இருக்கிற ஜிமிக்கில இருந்து அமிக்கி வரைக்கும் அதை அதை எப்படி வாயில வச்சு சாப்பிட்டு இருக்கு? இதெல்லாம் அந்த கெமிக்கல்ஸ் மாதிரி. தயவு செய்து வீட்டுல இருக்கிறவங்க காப்பாத்துங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த உலகத்திலே பெண்கள் தான் நீண்ட காலம் வாழ்கிறார்கள். காரணம், நீங்கள் அவர்களை வாழ விடுவதில்லை. ஆண்கள் போன வாரம் அது பெண்கள் எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்காங்க அந்த மேடம் சொன்னாங்க. டாக்டர் மேடம், ஆண்கள் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. மதுரைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு பெண் ரயில்ல வந்துட்டு இருந்தவங்க கையை இப்படி வெளியே தொங்க போட்டுருக்காங்க. ஏதோ ஒரு ஒரு ரயில்வே போர்டு வந்து கையில விழுந்து கை துண்டா போயிருக்கு. கேர்லெஸ்ஸா இருக்கிறது ஆண்கள் மட்டும் இல்லாம நீங்களும் தான். அதுக்கு இனி அந்த கை செய்யறாரு. இப்ப அவங்களுக்கு ரயில்வேல வேலை முடிஞ்சது எல்லாம் கேட்டுருக்காங்க. இந்த ஊர்ல உடனே ஒரு நிவாரணம் தேடிடுவாங்க. இதுக்கு இதுதான் நிவாரணம். ஏன் நடந்துச்சுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு செஞ்சுதான் முடிஞ்சுக்குவோம். தயவு செய்து யோசிங்க. நாங்கெல்லாம் உங்களை அப்படிதான் பாக்குறோம். எங்க வீட்டினுடைய ஆரோக்கியம் உங்களிடமிருந்து தான் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனா உங்கள் ஆரோக்கியமே நீங்க சரியாக பார்ப்பதில்லை என்ற வருத்தமே எனக்கு இருக்கிறது. அதான் உண்மை. வாக்கிங் போறதுல இருந்து எல்லாருமே யோசிச்சு பாருங்க. அதிக டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு வரி சொல்லி நிறைவு செய்கிறேன். மன நலத்தை நீங்க பாதுகாக்கிறீர்கள் என்றால் வீட்டுக்கு வர ஆணுக்கு டென்ஷன் கொடுத்த. சாப்பாடு போட்டுட்டு ஒரு சண்டை ஆரம்பிக்காது. சண்டை போட்டு சாப்பாடு போடுங்க, அல்லது சாப்பாடு போட்டு சண்டை போடுங்க, ரெண்டையும் ஒரே நேரம் போட்டீங்கன்னா அதுல எடுத்து போயிடாம அதாவது ரோட்ல இருக்கிறாங்க. தயவு செய்து விளையாட்டுக்காக சொல்லல, எந்த பக்கம் பார்த்தாலும் இன்றைக்கு நீங்களும் ஓடி வேலை செய்கிறீர்கள், நீங்களும் சம்பாதிக்கிறீர்கள். நான் என்கிற எண்ணம் பெருகிவிட்ட பெண்கள் இன்றைக்கு அதிகம் குடும்பங்களில். அதனால்தான் வந்த பிறகு கொஞ்ச நேரம் பொறுத்து போனதா அந்த வீட்டிலேயே அமைதி இருக்கும். ஒரு நிமிஷம் அந்தாலும் போமா பேசுறா, கொஞ்ச நேரம் வச்சுக்கணும்னு ஓரமா உட்காந்துருப்பான், ஒண்ணுமே செய்யாத மாதிரியே இருப்பான். அப்படி ஒரு மூஞ்சி நமக்கு இருக்கு. கொஞ்ச நேரத்துல நீங்களும் எகிரி பாத்தீங்கன்னா அந்த வீடு ரணகரமாயிடல. இந்த பொறுமை எங்கம்மா போச்சு? குடும்பத்தின் ஆரோக்கியம் பேணுவதற்கு பெண்களிடம் மீண்டும் பொறுமை அவசியம். இல்லாத வரை இழுத்து பிடிச்சு வட்டி ஓட்டுகிற ஆண்கள் தான் குடும்ப ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள். ஏன்னா இந்த ஏரியால இந்த ஒன்மையில வர பிடிக்கிறானா அடுத்த ஊர்ல போற மாதிரி சண்டை வரும்போது இந்த சட்டையை போட்டு வெளியே போயிடுவான். கொஞ்ச நேரம் அது ஆளுக்கு அப்புறமா வரும். ஆண்கள் தான் அனுசரிக்கிறார்கள். அதனால்தான் ஆரோக்கியம் ஓரளவு காப்பாற்றப்படுகிறது. பெண்களை மீண்டும் எங்களுக்கு ஆரோக்கியத்துக்கான வழிமுறைகளை உருவாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளையும் வைத்து வாய்ப்புக்கு நன்றி வழங்கி அருமையான வாரம் தான். இது சந்தி என்ற பாரதி வந்துதான் ஆரம்பம். Thank you.